செவன்டீத் சீனியர் நேஷனலுக்கான சண்டிகர் டீமோட ஸ்குவாட் அப் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆச்சரியமாக பவன்குமார் ஷெராவத், நரேந்தர் கண்டோலா, விஷால் பரத்வாஜ் மாதிரி நிறையவே எதிர்பார்க்காத பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அண்ட் இன்னமும் நிறையவே பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இந்த டீமுக்கு அவைலபிளாக இருக்காங்க. யார் யார் அப்படிங்கிறத டீட்டெயிலில் அந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் அன்றைக்கி காலையில் போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, பவன்குமார் ஷெராவத் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு புது டீமுக்கு போக போகிறேன், அதே எனர்ஜியோட இந்த டீமுக்கு ப்ளே பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அது என்ன டீம் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரத்தில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸோடு முடிச்சிருந்தாரு. நம்ம எல்லாருமே என்ன நினச்சோம்னா, இதில் என்னடா இருக்குது, ரயில்வேஸுக்கு இல்லைனா அவரோட ஓன் ஸ்டேட்டான டெல்லிக்கு தான் ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அவர் ஸ்டோரி போட்டதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கு. ஒரு தரமான ட்விஸ்ட்டாக வச்சுருக்காங்க. பவன் ஷெராவத் டெல்லிக்கு ப்ளே பண்ண போகிறது கிடையாது, சண்டிகர் டீமோட கேப்டனாக ப்ளே பண்ண போகிறாருன்னு. இதில் இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது, நரேந்தர் கண்டோலா இங்கே வந்தது தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஷால் பரத்வாஜுமே இந்த டீமுக்கு தான் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த மூணு பேருக்குமே சண்டிகர் கிடையாது, மூணு பேருமே வேறு வேறு ஸ்டேட்டோட பிளேயர்ஸ் தான். ஸோ இன்னமும் நிறையவே பிளேயர்ஸ் இருக்காங்க. யார் யார் அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாம். ஸ்குவாடில் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்த்துடலாம். பவன் ஷெராவத் இருக்காரு, விஷால் பரத்வாஜ் இருக்காரு, நரேந்தர் கண்டோலா இருக்காரு, கௌரவ் கத்ரி இருக்காரு, ராகேஷ் இருக்காரு, அண்ட் குருதீப் இருக்காரு, தமிழ் தலாஸ் டீமோட விஷால் சகல் இருக்காரு. இவங்கெல்லாம் முக்கியமான ப்ரோ கபடி பிளேயர்ஸாக இருக்காங்க. அண்ட் இது போக அப்சல் கான், ஆதித்யா ரானா, பிரசாந்த், லலித், பப்ளு அப்படிங்கிற பிளேயர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்காங்க. ஓகே, ஸ்குவாடில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நான் மொத்தமாகவே சொல்லியிருந்தேன். கேப்டன் பவன்குமார் ஷெராவத் இங்கே தான் இருக்காரு. அண்ட் தபாங் தில்லியோட விஷால் பரத்வாஜ், தமிழ் தலாஸ் டீமோட நரேந்தர் கண்டோலா, புனேரிப்பல்டன் டீமோட கௌரவ் கத்ரி, குஜராத்தோட ராகேஷ், யூபியோதாவோட குருதீப், தமிழ் தலாஸ் டீமோட விஷால் சகல், இவங்கெல்லாம் முக்கியமான ப்ரோ கபடியை சேர்ந்த பிளேயர்ஸாக இருக்காங்க. அண்ட் இது போகவும் நிறையவே யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆதித்ய ரானா, பிரசாந்த், பப்ளு, லலித், அப்சல் கான் போன்ற யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த டீமில் இருக்காங்க. இதை நோட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி பவன்குமார் ஷெராவத், நரேந்தர் கண்டோலா, இந்த ரெண்டு பிளேயருமே ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸாக இருக்காங்க. அண்ட் அது போக ராகேஷ் இந்த டீமில் தான் இருக்காரு. அண்ட் நம்ம தமிழ் தலாஸ் டீமோட விஷால் சகல் அவருமே இந்த டீமில் தான் இருக்காரு. இந்த நாலு ரைடரே போதும் ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை செமையாக ஸ்ட்ரென்த்தாக்கிடுவாங்க. பயங்கரமான ரைடிங் யூனிட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த மாச்சு கருத்தும் கிடையாது. தமிழ் தலாஸ் டீமில் மிஸ் ஆனது பவன் அண்ட் நரேந்தரோட காம்போ. பட் இங்கே அந்த காம்போவை பார்க்க போகிறோம். கூடவே சேர்ந்து இன்னொரு தமிழ் தலாஸ் டீமோட யங்ஸ்டரான விஷால் சகல் அவரையுமே சேர்த்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இது ஒரு மினி தமிழ் தலாஸ் டீமோட ரைடிங் யூனிட்னே சொல்லலாம். பார்க்கலாம் பவன் ஷெராவத், நரேந்தர் கண்டோலா, விஷால் சகல்னு சொல்லிட்டு மூணு தலைவாஸோட காம்போ எப்படி இருக்க போகுதுன்னு. அண்ட் கூடவே ராகேஷுமே இருக்காரு. இந்த டீமுக்கு ரைடிங் மட்டும் இல்லைங்க, டிஃபென்ஸுமே செமையாக இருக்குது. தபாங் தில்லி கேசியோட விஷால் பரத்வாஜ் அவர் வேறு லெவல்னு சொல்ல முடியாது. நிறையவே டைம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார், ஒரு சில டைம் சொதப்புவார். பட் சீனியர் நேஷனலில் வந்துட்டால் நல்லா தான் ப்ளே பண்ணுவார், ப்ளே பண்ணணும். அண்ட் சாம்பியன்ஸ் புனேரிப்பல்டன் டீமோட ரைட் கார்னர் பிளேயரான நம்மளோட கௌரவ் கத்ரி அவர் இங்கே தான் இருக்கார். அண்ட் யூபியோதா டீமோட கவர் பிளேயரான குருதீப் அவருமே இங்கே தான் இருக்கார். ஸோ இந்த மூணு டிஃபெண்டருமே முக்கியமான டிஃபெண்டராக இருக்காங்க. மீதி இருக்கிற ஒரு கவர் பொசிஷனுக்கு மேபி வேறு எதாவது யங்ஸ்டர்ஸை ட்ரை பண்ணலாம். இதுவரைக்கும் சுதாகரோட டீமான இந்தியன் ரயில்வேஸ் டீம், அந்த டீம் தான் எல்லாருக்குமே செகண்ட் ஃபேவரட் டீமாக இருந்திருக்கும் இந்த சீனியர் நேஷனலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க தான் சுதாகரை வச்சுருக்காங்க, நம்ம கோச் தர்மராஜ் சேர்லா தானே வச்சுருக்காங்க, நம்ம அபினேஷ் ரட்ராஜனும் அங்கே தான் இருக்காரு, தியாகராஜன் யுவராஜும் அங்கே தான் இருக்காரு. அப்படி நிறையவே முக்கியமான பிளேயர்லாம் இந்தியன் ரயில்வேஸ் டீமில், அதுவும் தமிழ்நாட்டை பேஸ் பண்ண டீமாக இருக்கிற மாதிரி இருந்தது. தமிழ்நாட்டை பேஸ் பண்ணதே கிடையாது, பட் நிறையவே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்காங்க. இப்போ அந்த டீமுக்கு போட்டியாக இன்னொரு டீம் வந்தாச்சு. ஏன்னா பவன் ஷெராவத் இருக்காரு, நரேந்தர் கண்டோலா இருக்காரு, இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும். அண்ட் கூடவே நம்ம நியூ யங்ஸ்டர், நியூ ஃபியூச்சர் தலைவா நம்மளோட விஷால் சகல் லாஸ்ட் மேட்ச்சில் கலக்கலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. கண்டிப்பாக அவரை ரீட்டைன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இயர் இன்னுமே நல்லா பண்ணுவார், அதுக்கு அடிக்கல் நாட்டுற விதமாக இந்த சீனியர் நேஷனலில் அவர் நல்லா பண்ணணும். கண்டிப்பாக ஒரு சில போட்டிகள் வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா சின்ன டீம் கூடலாம் பவன் இறங்க மாட்டார், அப்படியே இறங்கினாலும் செகண்ட் ஹாஃபில் வெளியே போயிடுவார். ஸோ அப்போ இவர் தான் உள்ளே வந்தாகணும். வாய்ப்பை ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டார்னா ராகேஷோட இடத்தையோ இல்லை நரேந்தரோட இடத்தையோ பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம். இதுக்கே எல்லோரும் மறந்துட்டிங்கன்னா எப்படி, இன்னமும் சர்வீசஸ் டீம் இருக்குது, நம்ம ஹரியானா டீமும் இருக்குது. இந்த ரெண்டு பெரிய டீமோட ஸ்குவாட் இன்னும் வரலை. ஆல்ரெடி மகாராஷ்டிரா வந்தாச்சு, இந்தியன் ரயில்வேஸ் டீம் வந்தாச்சு, நம்ம தமிழ்நாடு வந்தாச்சு, இப்போ சண்டிகரும் வந்தாச்சு. இன்னமும் ஒரு மூணு முக்கியமான டீம்ஸ் இருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி சர்வீசஸ் அண்ட் ஹரியானா, இந்த ரெண்டு டீமும் முக்கியமான டீமாக இருக்குது. அண்ட் உத்தரப்பிரதேஷ் டீம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா அவங்களும் நல்ல டீம் தான். ஆல் இண்டியா கேம்ஸில் அவங்க தான் சாம்பியன் ஆனாங்க இதுக்கு முன்னாடி. பார்க்கலாம் அங்கே ராகுல் சௌத்ரி இறங்குறாரா இறங்கலையான்னு. அண்ட் இன்னமும் எக்கச்சக்கமான சர்ப்ரைசஸோட இந்த 70th சீனியர் நேஷனல் காத்துக்கிட்டு இருக்கு. இந்தியன் ரயில்வேஸ் அண்ட் சண்டிகரை பார்த்தா எல்லோரும் வாயை புலந்துருப்பீங்க. அடுத்தது சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டீம் காத்துக்கிட்டு இருக்கு, அதுக்கான ஸ்குவாடுக்கு தான் நான் வெயிட்டிங். பார்க்கலாம் இந்த சீனியர் நேஷனல் எல்லாருக்கும் வேற லெவலான என்டர்டைன்மெண்ட்டை கொடுக்க போகுது, ஸ்குவாடுலேயே வேற லெவல் சந்தோஷத்தை கொடுத்துட்டு. ஸோ பார்க்கலாம் நம்ம தமிழ்நாடும் நல்லா ப்ளே பண்ணாங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். உங்களோட ஒப்பீனியன் இந்த டீமை பற்றி என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். பவன் பிளஸ் நரேந்தர் இந்த காம்போக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க?
தலைவாஸ் டீமுக்கு மிஸ் ஆயிடுச்சு, பட் இங்க சண்டிகருக்காக அது காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம டீமை பொழந்து கட்டாம இருந்தா சரிதான்.